First, good evening to all everybody. Today, nama PostgreSQL pati paaka porom. So, PostgreSQL vandu paathinga appadina, it's a adhum oru open source database management system. Okayla. So, idu vandu edha edha support pannum appadina. So, relational vandu paathinga appadina, JSON or non-relational queries. Adhavadhu சப்போர்ட் அதாவது நார்மல் கொரியாக இருந்தாலும் இல்லை நான் ரிலேஷனல் கொரியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு PostgreSQL யூஸ் பண்ணுறாங்க. கொரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கொரி, அப்டேட் கொரி. ஸோ அந்த மாதிரி கொரி வைஸ் வந்து நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PostgreSQL கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கொரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆக்சஸ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் கொரினா என்ன, அப்டேட் கொரினா என்னன்றது உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்மில் க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து நீங்கள் வேல்யூ வந்து ரிப்போர்ட் வந்து அசைன் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ரோ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த PostgreSQL வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை ரிலையபிள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த PostgreSQLோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் விண்டோஸ் அண்ட் லினக்ஸில் வந்து நாம் பிளாட்ஃபார்மாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா PL அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்லாஷ் TCLல யூஸ் பண்ணலாம். அடுத்தது PL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் PGSQL யூஸ் பண்ணலாம். அதே வந்து PL ஸ்லாஷ் பைத்தான்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபெரல் லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ளவுட் வெர்ஷனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. இந்த PostgreSQL வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் வெர்ஷன் கிடையாது. ஸோ அதனோட ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மேஜர் லாங்குவேஜ் அதாவது எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வேராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த PostgreSQL வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை அவைலபிலிட்டியாக இருக்கணும், ஸ்டாண்ட்பையாக ஒரு சர்வர் வந்து ஸ்டாண்ட்பையாக உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா எப்போவுமே வந்து ப்ராசஸிங்கில் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த PostgreSQL வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா MongoSQL, ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த SQL டேட்டா பேஸ் என்ன பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ சொன்ன டேட்டா பேஸ் இந்த PostgreSQL டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செலக்ட் கொரியாக இருந்தாலும் இல்லை ரிலேஷ்னலாக இருந்தாலும் நான் ரிலேஷ்னலாக இருந்தாலும் எந்த ஒரு வகையான கொரியாக இருந்தாலும் நாம் வந்து மிடில் வேராக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைக்ரோ கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் டேட்டா பேஸில் இன்னும் ஃபுல்லாக டெப்த்தாக போகும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரீஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா பேஸில் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிடு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கெங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனோட டேட்டா செட்னா என்ன அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப் டிசைட் டேட்டா என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக சொல்லுவாங்க, டீப்பாக தெரியும். அதே மாதிரி டேட்டா மைனிங் கான்செப்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா பேஸோட ஃபுல் பிளாட்ஃபார்ம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் மைனிங் கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி PostgreSQL MySQL இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் சைடு வந்து லாங்குவேஜாக வந்து நாம் ஃப்ரேம் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அதே PL MySQL சர்வர், ஸோ சர்வர் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்லாம் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து தனி ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே டெப்த்தாக வந்து கிளியர் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு நம்மளோட சேனல் இப்போ சொன்ன டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய நியூவஸ்ட் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.